வணக்கம் வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஈசி சமையல் உங்கள் அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் ஓணம் பண்டிகை முன்னிட்டு பருப்பு போலி அவள் பாயசம் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒரு ஆஃப் அன் ஊற வச்சு வச்சுருக்கேன் சீக்கிரம் வேகத்துக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஃபிஃப்டி கிராம் அவல் அரை லிட்டர் பாலை காய்ச்சி சுண்டை வச்சிருக்கேன் முந்திரி திராட்சை சிறிதளவு ஏலக்காய் சிறிதளவு ஹண்ட்ரட் கிராம் சுகர் அரை கப்பு தேங்காய் துருவல் வெல்லம் ஒரு ஹண்ட்ரட் கிராம் மைதா டூ ஹண்ட்ரட் கிராம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்க குக்கரை வச்சுங்க ஊற வச்சுருக்க பருப்பு அதில் சேர்த்துக்குங்க தண்ணி ஊற்றிக்குங்க முழு அளவுக்கு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசிலுக்கு மேலே அதிகமாக வச்சிங்கன்னா குழஞ்சிடும் பவுல் எடுத்துங்க பவுலில் மைதா மாவு கொட்டிங்க ஒரு பிஞ்சளை உப்பு சேர்த்துங்க தண்ணி ஊற்றி நல்லா பிசஞ்சிங்க நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விடுங்க கசஞ்சாச்சு இதை நம்ம ஒரு ஒன் அவரு ஈர துணி போட்டு மூடி வச்சிருங்க விசில் வந்துடுச்சிங்க மூணு விசில் வந்துடுச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்க நம்ம வச்சிருக்க அந்த அவிலை எடுத்து கொட்டி வேக வச்சிருங்க பாயசத்துக்கு பொங்கி ஊற்றும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சிக்கிங்க வந்துடுச்சுங்க இப்போ நம்ம இந்த வேக வச்சு வச்சிருக்க கடலப்பருப்பை மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சிங்க பாருங்க குழியும் இல்லாமல் வேகாத இல்லாத மாதிரி நல்லா மீடியமாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கங்க அதனால தான் நான் மூணு விசில் வச்சது இப்போ இது மிக்ஸியில் அரைச்சாச்சு இது மாதிரி அரைச்சிக்கோங்க நம்மளுடைய பாயசமும் ரெடி ஆயிடுச்சுங்க தண்ணிலாம் சுண்டிடுச்சு இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த பாலை சேர்த்துங்க பால் கொதி வந்ததும் ஏலக்காய் பொடி சேர்த்துங்க சுகர் சேர்த்துங்க சுகர் சேர்த்து நல்லா கொதி வந்ததும் இறக்கிடுங்க ஒரு பேன் வச்சுங்க பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுங்க முந்திர திராட்சையாக வறுத்துக்கலாம் வரத்தாச்சுங்க இதை நம்ம பாயசலத்தை சேர்த்துக்கலாம் பாயசம் ரெடி ஆச்சு பே வச்சுங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுங்க துருவி வச்சிருக்க தேங்காய் இதில் சேர்த்துங்க வதக்கிக்கங்க வதக்கியாச்சு அதே பேனில் வெள்ளத்தை செத்துக்கங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க மெல்ட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துங்க அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா கிண்டிக்கிங்க கிளறி விட்டுருங்க நல்லா கிளறியாச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த தேங்காய் தூர் அது கூட சேர்த்துங்க நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏலக்காய் பொடி சேர்த்து கிண்டிக்குங்க இது ரெடி ஆயிடுச்சு இறக்கிக்கலாம் இப்போ நம்ம அந்த பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்துங்க சின்ன ஒரு பந்து பந்தாக செஞ்சுக்கோங்க அதில் இந்த பருப்பு பூரணத்தை வச்சுருங்க வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கங்க இதை மாவில் தொட்டு நம்ம சப்பாத்தி செய்கிற மா மாதிரியே செய்யுங்க கொஞ்சம் கவனமாக செய்யணும் பூர்ணம் வெளில வந்துடும் அடுப்பில் தவா வச்சு அதில் நெய் தடவி இந்த போலியை மேலே போட்டுருங்க மேலே நெய் தடவிக்கோங்க திருப்பி போட்டுக்கோங்க நல்லா ரெண்டு பக்கமும் செவ்வர வேக விடுங்க போலி ரெடி ஆயிடுச்சுங்க பாக்கி இருக்க போலியும் செஞ்சுக்கலாம் நம்ம தவாயில் கொஞ்சம் நெய் தடவிக்கிங்க பருப்பு போலி அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்